பயங்கரமா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது அவன் தாட்டு. ஸோ அதுக்கே வந்து வருதுன்னா திரும்பி பார்த்தே பார்த்தா என்ன வருமோ அது தெரியல. சரிங்களா? ஸோ நான் பார்க்காத பாட்டு தேர்ட் பார்ட் ஜின் எக்ஸ்ப்ளோரிங் ஜின் கோட்டை பொசஷன். அந்த பாட்டு தான் பொசஷன். பொசஷன் தான் நாம பொசஷன். அதுதான் வந்து நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் அவுட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ரெடி ரியாக்ட் ரெடி 1, 2, 3 பார்ட் 1 பார்ட் 2 தரமான சம்பவங்க. சீரியஸாக பார்ட் 2 முடித்த விதம் ஜெகன் அண்ணாக்கு ஏதோ ஆச்சுன்ற மாதிரி முடிச்சிருந்தாங்க. அதாவது இந்த இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சீக்வல் சொல்லுவாங்கள்ல, இதோட பார்ட் கண்டினியூஷன், அந்த பார்ட் கண்டினியூஷன் வந்து ரொம்ப நல்லாவே போகுது. ஸோ இப்போது டேட்டா தேர்ட் பார்ட் கூட போயிடலாம். பொசிஷன் லெட்ஸ் ஸ்டார்ட். 2, 3 Disclaimer. Oh my god. Enable CC. Oh my god. Where level captions இருக்கு. யாரா இங்கிலீஷ் பார்க்கறானோ நம்ம மட்டும் இருக்கறதா சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரிக்குள்ள நானும் என் டீமும் போயிருந்தோம். Oh my god. சீக்வல்க்காக ஒரு இன்ட்ரோ நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஒரு இரவு ஃபுல்லாக அங்கே தங்கி அங்கே நடக்கிற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நாங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் எங்களுக்கு நடந்துச்சு. எப்படா செகண்ட் பார்ட்டாலும் வேண்டியதுனாலாம் என்னோட ஃப்ரெண்ட் ஜெகன் ஜின்னால் பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் தொலைஞ்சே போயிட்டான். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஃபயாஸ் அண்ட் ராகுலோட உதவியால் நாங்கள் ஜெகனை ஒரு வழியாக கண்டுபிடிச்சோம். ஜெகனை நாங்கள் பார்த்த அந்த நிமிஷம் எங்கள் மூணு பேருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஜெகன் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தான். என்னாச்சு பின்னாடி போகலாம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக நாங்கள் தங்கிட்டு இருந்த இடத்துக்கே மறுபடியும் வந்தோம். கைஸ், ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ரொம்ப 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 கடுப்பாயிருச்சு, பயமாயிருச்சு எனக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எங்கடா காணாமல் போயிட்டானே அப்படின்னு. ஒரு வழியாக எதுவும் அசம்பாவிதம் பெருசாக எதுவும் நடக்கலை. நாங்கள் வந்துட்டோம். இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ரிச்சுவல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வந்து வேறு இடத்துல பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்றதை பொறுத்து தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம். எக்ஸ்ப்ளோரிங் ஜின் கோட்டையோட முந்தின சாப்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குல்ல சீக்கிரோட அந்த கண்டினியூஷன், ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாப்டரில் நானும் ஃபயாஸும் ரொம்பவே ஆபத்தான ஒரு ரிச்சுவலை ட்ரை பண்ணியிருக்கோம். துளி கூட நினைச்சு பார்க்கல இது இவ்வளோ பெரிய ஆபத்தில் போயிட்டு முடியும்னு. எனக்கும் ஃபயாஸ்க்கும் கிடைச்ச மோசமான ஜின் அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆரம்பிக்கலாமா? நினைக்கிறேன் மியூசிக் பயங்கரமாக இருக்குல்ல. இந்த மியூசிக்கு ஜின் சாப்டர் 3 ஜின் கண்ட்ரோல். ஓ மை காட், கதை முடிச்சுதா போடு போடுறா 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 மாதிரி என்ன பிஜிஎம் அடிக்ட். என்ன நினைக்கோனே தான் கைஸ், டைம் இப்போ 1 ஆக போகுது. சொல்ல நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா 12 மணி மேலே ஆரம்பிப்பேன். அப்படி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கேன். சேர்ந்து முடியல, பட் இருந்தாலும்
ஏன்னா இந்த மூச்சு வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் போகணும். இதுதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்களே, ஸோ அந்த இதனால தான் நான் ரியாக்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். பட்டு ஓகே, நான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்ல வரல, பட்டு ஓவர் நைட் சேலஞ்ச் இருக்கலாம், ஸோ அதனால சொல்ல வந்தேன். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் கைஸ், இப்போது டைம் 1:40 கிட்ட ஆகுது. செம்ம டயர்டாக இருக்குது. அந்த அது மட்டும் இல்லாமல் கொசு பயங்கரமாக போட்டு கடிக்குது. காட்டு ரெண்டு பேரும் உள்ளே பார்த்து தூங்கியே தூங்கிட்டானுங்க. இப்போ ஆக்சுவலாக நானும் ஃபயர்ஸ் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா, சரி அவங்க தூங்கட்டும், நம்ம வந்து இந்த மேலே இருக்க இடத்த வந்து ரெண்டே பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பார்ப்போம், ஃபயர்ஸ்னாலே முடியல சுத்தமாக, ரெண்டு பேர்னாலுமே முடியல. பட் எனிவே ட்ரை பண்ணுறோம். கொசு தான் வரும் பாருங்க, அதுக்கப்புறம் தடுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன வருதே தெரியாதுங்க, எப்பவுமே அப்படிதான். ஸோ இப்போ நானும் ஃபயர்ஸ் மட்டும் கிளம்பி போகிறோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரிச்சுவல் வந்து ரொம்ப கொஞ்சம் ரிஸ்காக இருக்குன்ற காரணத்தினாலையும் நானும் ஃபயர்ஸ் மட்டும் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம் ஏதாச்சும் நமக்கு நடக்குதா, ஏதாச்சும் இதை விட இதுக்கு முன்னாடி நடந்ததை விட இப்போ எக்ஸ்ட்ரீமாக ஏதாச்சும் நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஓ மை காட், அடவலே அதை செஞ்சு விடுப்பா. இங்கே தானே இருக்கும். அண்ணா இந்த இடம் பயங்கரமாக இருக்குங்க, சீரியஸாக. ஸ்டார்டிங் அதாவது நைட் டைமோட ஸ்டார்டிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி பண்ணுறதுக்கான செட்டப் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நேராக ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு அங்கே ஆனால் கண்டென்ட் குவாலிட்டி பயங்கரமாக இருக்கு ப்ரோ. வாண்டடாக கூப்பிடுது. இந்த ஜின்களுக்கெல்லாம் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. பேய்களின் மண்ணாச்சே படிக்காம எப்படி நானே கரெக்டு. நீ தானே நல்லா எடுத்துகிட்டு வர பார்த்துவாயா, பபூதி மாதிரி வராது. யாருன்னு சொன்னோட குரல் கொடுத்துருமா ப்ரோ? பாடி சாமி, இதுக்குள்ளே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரோம். ரெண்டு முறை இந்த இடத்த நாங்கள் கிராஸ் பண்ணுறோம் கைஸ், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ளே போகிறோம். இது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில. ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது, வினோதமாக இருக்குது. செம்ம கழுத்து வலிங்க எனக்கு, அதனால தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன். கொஸ்டின் தப்பா எடுத்துக்கறீங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் லேபரேட்டரி எவ்வளோ லென்த் பார்த்தியா? ஐயோ ஏன் இப்படி இருக்கு நேரம் பயங்கரமாக இருக்குங்க. இந்த சேர் ஃப்ரெண்ட்ல இருக்க போகிறோம், நான் அதுவே ஒரு நெகட்டிவ் கிரியேட் பண்ணிக்கா. எப்போ காடை பார்க்கும் போதே பக்கு பக்கம் இருக்குது. ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் நம்ம நிலமா? சொந்த ஆஃபீஸ்க்குள்ள போகிறோம், எல்லாமே நம்ம இடம் தாங்க. அந்த இடம் இந்த இடம் ஆள் ஏரியாவே ஐயா கிலி அது கரெக்ட் தாங்க. அது அதான் சூட் அது கரெக்டாக இருக்குது. ஐயோ ஐயோ, ஃபஸ்ட்டோட உச்சக்கட்டம் அது. எப்பா எப்படி இருக்கு பண்ணிட்டு அப்படியே விட்டு அவங்க யூஸ் பண்ண பொருளாம் அப்படியே விட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கேன், அதுதான் ஒரு ரியல் ஆண்டிங் ஃபீல் கொடுக்குமே எனக்கு பர்சனலாக. காலியாக இருக்கிறத விட யூஸ் பண்ண பொருட்கள்லாம் அதே இடத்துல இருக்கும்போது அது ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு மெமரிஸ் இருக்கும்ல. இப்போ இப்படி இருக்கு, முன்னாடி எவ்வளோ ஹேப்பனிங்காக இருந்திருக்கும் இந்த இடம் அப்படின்னு நினைக்கும்போது நான் சொன்னது அவரே பேசுகிறார். அதுதான் சொல்கிறோம், நீங்கள் வேறு பார்த்துட்டு பேசுகிறான்ட்டு. ஏன் எனக்கு நீ நடக்குதுன்னு தெரியலையே. எங்களை சுற்றி இருக்கீங்களா இப்போ? ஹலோ, ஏன் இப்போ வரமாட்றீங்க? மறுபடியும் உங்களுக்காக ஒரு சடங்கு பண்ண போகிறோம். நாங்கள் ரெண்டே பேர் தான் வந்திருக்கோம் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு.
இங்கிருந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், மறுபடியும் நீங்கள் வாங்கலேன். பொண்ணு பார்க்குற மாதிரி கூப்பிட்றாரு அவர். வந்தீங்கன்னா ஜாலியாக பேசலாம், விளையாடலாம். ஐயோ கடவுளே, அதெல்லாம் ஜனம் இல்லை. பின்னாடி போத மாதிரி இருக்குல்ல, பிக் ஸ்கிரீன் போட்டு காட்டுறேன். ஆரம்பிச்சிச்சுரா. ஆக்சுவலாக அது வந்துட்டு உள்ளே போயிட்டு திருப்பி வெளில இந்த பக்கம் போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. சரிதான் உங்களுக்கு. ஆமாம்ல, புரியல. போச்சு போச்சு, அவர்கிட்ட சொல்லாதே, அவர் ஒரு ஓடு வாரி. தெரியுதா இல்லையான்னு தெரியல. கோபுல் தெரியுதா? தெரியுது 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 தெரியுது. ஆமாம், ஆனால் வாசனை எதுவும் வரல. என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு, சொர்க்கத்துல இருக்குமா? ஒரு ரெண்டு நிமிஷம் காமெடி எல்லாம் பேச உனக்கு பேய பைத்தக்கார பேய என்னங்க இது, நாகரிகம் தெரியாத பேர் இது. ப்பா நீ ஏன்ப்பா இப்படி போறனா? என்னன்னா நீங்க போறதே பயமா இருக்கு எனக்கு. அதுன்னா டோர் ஆகுது, ஏன் எது கருப்பை பார்த்தாலும் பயமா இருக்கு எனக்கு. உட்காட்டும் அப்பா இருக்கா, நீங்க இருக்கீங்களா? ஐயோ, கடைசி ரெண்டு பாராட்டு இது பஸ்டா இருக்குதுங்க இது. ஆமாம், புகை போகுது பாருங்க, எப்படி போகுது தெரியுதா உங்களுக்கு புகை போடுறது? ஏ பயங்கரமா இருக்குங்க புகை வர வர. இந்த ஓமம் பண்ண வரும் அந்த அளவுக்கு வரும். உள்ள வரக்கூடாதா? இங்கதான் தங்கிட்டு இருக்கீங்களா? நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப மன தைரியத்தோட உங்களை பார்க்கலாம்னு வந்திருக்கோம். கொஞ்சம் கூட எங்களுக்கு பயம் இல்ல. நான் இல்லன்னாரு பேச கரெக்டா. நீங்க வரலாம் இப்ப எங்ககிட்ட. மறுபடியும் இதே மாதிரி வந்து எட்டி பார்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட் நாங்க வந்தபோது பாத்தீங்களா, நீங்க தானே? இப்போதான் மாயி படத்துல வாமா மின்னல்ற மாதிரி கூப்பிடுறேனா? அது பேயா பேய் பேய் டோருக்கு செத்த பேய. ஐயோ பயிர போகையா இருக்கு. உள்ளும் தாயா வருது போக. ஐயோ பயிரமா தெரியுதுப்பா இந்த கேமரால போக. இங்கிருந்து புகையே இல்லை பாருங்களேன். புரியுமா?
இந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தியா? இந்த ரூமில் பண்ண மாதிரி இருச்சுல்ல? ஐயோ கடவுளே, ரொம்ப பயங்கரமாக இருக்கு. கெமிக்கல் ஆவராக இருக்கு சார் சுற்றி. இப்போ என்னன்னா, பொக்கம் வந்தால் கூட குறிப்பிட்ட ஒரு இடத்துல வரணும், எல்லாமே பறவை கிடக்குது. தெரியலையா? வெளியே என்ன வருமா உள்ள? ஏன் அவன் ரிஸ்க்குமா? ஒருவேளை கெமிக்கல் போக ஏதாச்சும் சுவாசிச்சு அங்கே எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ தெரியாது. இல்லை இல்லை, இப்போ ஸ்மெல் வரலன்னா கண்டிப்பாக கெமிக்கல் இல்லை, வேற என்ன ஸ்மெல் வரும்ல? ஸ்மெல்லே வரும், வெளியே போக வரும். அந்த கேட்டகரியா இருக்குமா? ஓ ஆவினா என் கூட்ட கூட்டமாக வரேன், இவ்வளோ பெருசு இவ்வளோ போக வருது. என்ன சொல்ற சேர்த்து? ஒரு சில ஜீவெல்லாம் தனக்கு தெரியாது. சும்மாவே இவரோட ஜீன் வீடியோலாம் பயங்கரமா இருக்கும். இதில் ஃபயாஸு த கிங் வந்துருக்குறாரு. ஐயோ இன்னும் பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்ட்ரீமுங்க இது, எப்பா ஒரு வைப் உள்ளே கொடுக்குதுல்ல, அந்த வைப் வந்து சொல்கிறது பார்த்து அந்தமாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப் அது. அது வந்து ஃபீல் பண்ணால் தான் புரியும், அந்தந்த நேரத்தில் அவங்களும் ஃபீல் பண்ணும் போது தான் புரியும். அவங்களுக்கு எப்படி இருந்துக்கோ பாருங்கள் அந்த இடத்துல, அது நினச்சா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ யோ, ஓகே பார்ட் ஒன் இதோட முடிச்சிக்கலாம். பார்ட் டூவில் கூட சீக்கிரம் சந்திப்போம். ஆனால் சீரியஸாக தரமாக இருக்குது இந்த வீடியோட குவாலிட்டி ஆகட்டும், எடிட்டிங் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆஃப் த வீடியோ வந்து எப்பவுமே ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஒரு எடிட்டிங்கில். அந்த மாதிரி எல்லா வீடியோலையும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து ரொம்ப தரமாகவே இருக்குது. அது வந்து அந்த சீக்குவலை வந்து நம்ம பார்க்கணும்னு தூண்டுற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இந்த ஒரு சீரீஸில் சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் கிளாரிட்டி எல்லாமே பங்கமாக இருக்குங்க சீரியஸ் சொல்ல போனோன்னா. ஸோ இந்த வீடியோவில் முடிச்சிக்கலாம். ஆனால் ஸ்பூக்கியான விஷயம் டூ தி நெக்ஸ்ட் லெவல். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து அப்படியே வந்துட்டு காமாக போவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தடபடலாம். லாஸ்ட்டில் எண்டிங் வந்து பயங்கரமாக முடிச்சிருந்தாங்க. பார்ட் ஒன் ஆகட்டும் பார்ட் டூ ஆகட்டும் வேற லெவல் முடிச்சிருந்தாங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வேறு லெவல். பார்ட் டூவில் கூட அந்த கீழே போயிட்டு ஒரு ரூமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த கேமராவை பிடிக்கிறது அதெல்லாம் வந்து தூக்கி வாரி போட்டுச்சு மனசை எனக்கு சொல்ல போகிறேன்னா. ஸோ ஓகே காய்ச்சி இந்த விதத்தில் முடிச்சிக்கலாம். பார்ட் டூவில் கூட சீக்கிரம் சமைப்போம். அதான் நம்ம வீடியோ பார்ட் டூவில் கூட சீக்கிரம் சந்திப்போம். ஸோ சிவா அதை கேட் வீடியோ அண்ட் தென் சைனிங் ஆஃப் வீக்கே ஸ்டார்ட் ஆகி பை. டேக் கேர். நல்லா தூங்க, ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருந்தால் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சிவா அதை கேட் வீடியோ பாய். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அண்ணோட சேனலுக்கு இங்கே கீழே இருக்கும், அதிகமாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேவைப்படுங்க. ஸோ பாய்.